திருவாரூர் மாவட்டம் காட்டூர் விளாகம் பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது காதலனான 19 வயது இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவி, விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் ஐயமா. அதாவது திருவாரூர் மாவட்டம் காட்டூர் விளாகம் வாழைக்குளை பிரிவை சேர்ந்தவர் வந்து மகேஸ்வரி. இவரது கணவர் மூர்த்தி வந்து 2-5 ஆண்டுகள் ஆகிறது. இவரோட மனைவி வந்து மகேஸ்வரி 10ஆம் வகுப்பு படித்திருக்கிறார். இவர் காட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து 10ஆம் வகுப்பு பயின்றிருக்கார் தர்ஷினி என்பவர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா காலாண்டு விடுமுறை காரணமாக அவர் வீட்டில் இருந்திருக்கார். இந்த நிலையில் காட்டூர் வளாகம் அதே பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மகன் 19 வயதான தீனதயாளன் டிப்ளமோ முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறார். அவருக்கும் தர்ஷினியும் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தர்ஷினி அம்மா அங்குள்ள ஒரு தேங்காய் கடையில் வேலை பார்க்கிறார். அவர் வெளியில் செல்லும் போது, வேலைக்கு செல்லும் போது அவர் வீட்டில் தூக்குமாட்டி அதை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து அம்மா, அதாவது தர்ஷினியின் அம்மா மகேஸ்வரி, அளித்த புகாரின் அடிப்படையில் திருவாரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் காதலன் தீனதயாளன் மீது பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தற்கொலைக்கு தூண்டியதாகவும் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை தற்போது கைது செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ரவி.